நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல வன் புருஷோத்தமன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல்சிண்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலோட சுவாமி புருஷோத்தமர் அம்பாள் புருஷோத்தம நாயகி மூர்த்திகள் ராமர் சீதை லக்ஷ்மணன் திருப்பார்க்கடல் தலவருமரம் பெருமானோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த தலம் முப்பதாவது தலம் இந்த தலத்துல மூலவர் புருஷோத்தமர் நின்று திருக்கோலத்துல கிழக்கு நோக்கி அருண் பாலிக்கிறாரு தாயார் புருஷோத்தம நாயகி அமர்ந்த திருக்கோலத்துல தனி சன்னதியில அருள் பாலிக்கிறாங்க பிரகாரத்துல ராமர் சீதை லட்சுமணன் ஆண்டாள் நம்மாழ்வார் உடையவர் ஆகியவங்க தனி சன்னதியில காட்சி அளிக்கிறாங்க இந்த தளத்துல மூணு ஆஞ்சநேயர் சன்னதிகள் இருக்கு அதுல ராமர் சன்னதியில இருக்கிற ஆஞ்சநேயர் கை கட்டி வாய்ப்பொத்துன நிலையில அருள் பாலிக்கிறாரு வைணவத் திருத்தலங்கள்ல புருஷோத்தமன் அப்படிங்கிற திருநாமத்துல இறைவன் அருள் பாலிக்கிற ஒரே தலம் இதுதான் இந்த தலம் இறைவனோட வள்ள தன்மைய உயர்வுபடுத்தி காட்ட வன்புருடோத்தமன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு எனவே இந்த தலம் வன்புருடோத்தமம் அப்படின்னு அழைக்கப்படுது தல வரலாறு பத்தி பார்த்தோம்னா சைவ சமயத்துல திரு ஞான சம்பந்தருக்கு பார்வதி ஞானபால ஒரு கிண்ணத்துல வச்சு ஓட்டி விட்டா அப்படிங்கறது மாதிரி வைணவ சமயத்துல பெருமாள் பசியால அழுற குழந்தைக்கு ஒரு பார்க்கடலையே உருவாக்கி பால் அமுது தந்திருக்காரு அவர் தான் சீர்காழி வன் புருஷோத்தமர் இங்க பெருமாள் ராமநாக்கிரதி வழிபடுறாங்க யாக்கிரபாதர் அப்படிங்கிற மகரிஷி தன்னோட குழந்த உபமன்யவா அழைச்சிக்கிட்டு இந்த பெருமாள் கோயில உள்ள நந்தவனத்துல பூ பறிச்சு இறைவனுக்கு சாத்த வந்தாரு குழந்தைய நந்தவனத்தோட வாசல்ல உட்கார வச்சுட்டு பூப்பறிக்க போறாரு குழந்தை தந்தைய காணாததாலும் பசியாலும் அழுதுச்சு குழந்தையோட அழுகுரல் திருப்பாற் பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமனுக்கு கேட்டுச்சு இந்த தலத்துல ஒரு பார்க்கடலையே உண்டு பண்ணி குழந்தைக்கு ஊட்டினாரு அழுன குழந்தைக்கு தாயார் புருஷோத்தமனாகி பாலமுது படைச்சாங்க இந்த கோயில வழிபட்டூர் உபமன்யு வியாக்கிரபாதர் பாண்டவங்க திருமங்கி ஆழ்வார் நட காலையில எட்டு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலையில அஞ்சரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் திருவிழாக்கள் பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் ஆவணி மாசம் பௌர்ணமி பவித்ரா உற்சவம் தை அமாவாசைக்கு மறுநாள் கருட செய்வ பக்கத்துல இருக்கிற நகரம் சீர்காழி இங்க மங்களா சாசனத்தை பாட்டவங்க திருமங்கை ஆழ்வார் பல்லூலவர் புருஷோத்தமன் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேதரரா அருள் பாடிக்கிறாரு தாயார் புருஷோத்தம நாயகி தென்மேற்கு மூலையில தனி சன்னதியில அமர்ந்த நிலையில அருள் பாலிக்கிறாங்க உள் பிரகாரத்துல ஆண்டாள் ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் நம்மாழ்வார் உடையவர் சேனை முதலியார் சன்னதிகள் இருக்கு இந்த தல மூலவர் கிழக்கு பார்த்த திருக்கோலத்துல அருள் பாலிக்கிறாரு மூலவர் சன்னதிக்கு மேல உள்ள விமானம் சஞ்சீவி விக்கிரக விமானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த தல இறைவன காட்சி கண்டவங்க உபமன்யு வியாக்கிரபாத முனிவர் நூத்தி எட்டு திருப்பதிகள்ல இதுவும் ஒண்ணு இந்த தல பெருமாள திருமங்கையாழ்வார் அயோதி ராமராக மங்களா சாசனம் செஞ்சிருக்காரு இந்த தல பெருமாளை பத்தி பாடுறவரு மட்டுமல்லாது கேட்பவங்களுக்கும் எல்லா நலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ட்ர நாம அர்ச்சனை அர்ச்சனை வழிபட்டா எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பெருமாள் ஐதீகம் திருச்சி பக்கத்துல திருக்கரமனூர் இருக்கு அதே மாதிரி இந்த திருநாங்கூர் வன்புருஷோத்தமன் வேற எங்கேயும் வன்புருஷோத்தமனுக்கு தனி சன்னதி இல்ல மணவாழ மாமுனிகள் இங்க தங்கி வன் புருஷோத்தம பெருமாளுக்கு ரெண்டு வருஷம் சேவை புரிஞ்சிருக்காங்க இங்க மூணு ஆஞ்சநேயர் சன்னதிகள் இருக்கு அதுல ராமர் சன்னதியில உள்ள ஆஞ்சநேயர் கை கட்டி வாய் பொத்துன நிலையில இருக்காரு பாசிப்படியாத திருப்பார்கடல் இந்த இருந்து வடக்கே அமைஞ்சிருக்கு செம்பகப்பூ அப்படின்னா இந்த பெருமாளுக்கு ரொம்பவே விருப்பம் கோயில்ல திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வி அறிவுக்காக பிரார்த்தனை பண்றாங்க பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி வழிபடுறாங்க சிவனு மாதிரியே அஞ்சு தலைகளோட இருந்த பிரம்மாவை கண்ட பார்வதி தேவி அவர் தனது கணவர் அப்படின்னு நினைச்சு பணி செஞ்சா இதை கண்ட சிவன் குழப்பம் வராமல் இருக்க பிரம்மாவோட ஒரு தலையை மட்டும் கேள்வி எடுத்தாரு இதனால சிவனுக்கு பிரம்மஹதி தோஷம் பிடிச்சது மட்டும் இல்லாம பிரம்மாவோட கபாலமும் அவரோட கையோட ஒட்டிக்குச்சு சிவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால் கபாலத்தை பிரிக்க முடியல அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் கபாலமே எடுத்துக்கிச்சு பசியால வாடிய சிவன் அதனை பிச்சை பாத்திரமா ஏந்திக்கிட்டு பிச்சாடினார் வேடத்துல பூலகம் வந்து பல தலங்களுக்கும் போனாரு அவரு இந்த தலத்துக்கு வந்தப்போ பெருமாள் சிவனோட பாத்திரத்துல பிச்சைக்கிடும்படி மகாலட்சுமி கிட்ட சொன்னாரு அவளும் கபாலத்துல பிச்சைக்கிடவே அது பூரணமா நிரம்பி சிவனோட பசியை நீக்குச்சு இதனால தாயார் பூரணவல்லி அப்படிங்கிற பெயரும் பெற்றா பெருமானும் பள்ளி கோலத்தில் கோலத்துல சிவனுக்கு காட்சி தந்தார் புருஷோத்தமர் எழுந்தருள் இருக்கிற திருத்தலமானதுனால உத்தமர் கோவில் அப்படின்னு புகழ் பெற்றுச்சு பெருமாள் கிழக்கு பார்த்தபடி பள்ளி கொண்ட உற்சவர் பிரயோக சக்கரத்தோடையும் நின்ன கோலத்திலையும் உத்தியோக விமானத்துக்கு கீழே அருள் பாலிக்கிறாரு பெருமாளுக்கு நேர் பின்புறத்துல சிவன் மேற்கு பார்த்தபடி லிங்க வடிவுல காட்சி தர்றாரு பிரம்மகுரு விஷ்ணு குரு சிவகுரு சக்தி குரு சுப்பிரமணிய குரு தேவகுரு பிரகஸ்பதி அசுரகுரு சுக்கராச்சாரியர் ஆகிய ஏழு குரு பகவான்கள் இந்த தலத்துல வீச்சிருக்காங்க தென்முகமா குரு பகவான் ஸ்தானத்துல விமானத்தோட கூடிய தனி சன்னதியில பிரம்மா அருள்ற தலமாகவும் விளங்குது மேலும் பிரம்மாவோட இடதுபுறம் தனி சன்னதியில ஞான சரஸ்வதி அருள் பாலிக்கிற தலமாவும் அமைஞ்சிருக்கு மும்மூர்த்திகளும் முப்பரும் தேவியர் கூட அருகருகே தனித்தனி சன்னதிகள்ல அமைஞ்சு அருள்ற திருத்தலும் இந்தியால இது ஒண்ணுதான் சகல மேன்மைகள் தர்ற மும்மூர்த்திகள் கோயில் திருச்சி எடுத்த பிச்சாண்டார் கோயில்ல உத்தமர் கோயில் இருக்கு முப்பெரும் தேவியர் கூட மும்மூர்த்திகள் எழுந்தருள் இருக்கிற ஒரே ஆலயம் இதுதான் வேற எந்த கோயில்களையும் இல்லாத தனிச்சிறப்பா சப்த குருக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஏழு குரு பகவான்களும் ஒருங்கே அமைஞ்சிருக்காங்க இங்க குரு பயிற்சி மற்றும் லட்சார்ச்சனையில பங்கு பெறுறது எண்ணிலடங்கா நற்பலன்களை கொடுக்கும் உலகத்துல வேற எந்த கோயில்லையும் இல்லாத சிறப்பு படைப்பு கடவுள் பிரம்மாவே குரு பகவான் ஸ்தானத்துல விமானத்தோட கூடிய தனி சன்னதியில தென்முகமா அனுகிரக மூர்த்தியா அமர்ந்து பக்கத்துல தனி சன்னதியில சரஸ்வதி தேவிய தன்னோட கொண்டு அருள் வழங்கிக்கிட்டு வர்றாரு கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சைவ வைணவ சான்றா விளங்குது வைணவ புராணத்தபடி பிரம்மஹத்தி தோஷத்தால பீடிக்கப்பட்டிருந்த சிவபெருமான் பிச்சைக்காரன் வடிவத்துல வந்து அவரது தோஷம் நீங்க பெற்றதுனால பிச்சாண்டவர் கோயில் அப்படின்ற காரண பேரை இந்த ஊரு பெற்றுச்சு சிவபெருமானோட புராண வரலாற்றுப்படி அவருக்கு அறுபத்தி மூணு மூர்த்தங்கள்ல பிச்சாடனார் அதிக முக்தியானது உலகத்துல நன்னெறி போதிக்க வந்த முனிவர்களும் அவர்த மனைவியரும் கர்வத்தால் அறிவிழந்து நின்னப்போ அவங்கள நெறிப்படுத்த சிவபெருமான் பிச்சாண்டவரா தோன்றினது இந்த ஊர்ல தான் பிச்சாண்டார் கோயில் அப்படிங்கிற காரண பேரு ரொம்பவே பொருத்தமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி